என் அருமை நண்பர்களே, இந்த காணொலியில் நான் பேசியிருப்பது என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள். உங்கள் வாழ்க்கையை யாருக்காக வேண்டியும் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால், அரிது அரிது மானிடராக பிறப்பது அரிது, அதிலும் கூண் குருடு செவிடில்லாமல் பிறப்பது அரிது என்று அவைபாட்டியார் சொல்லியிருக்கிறார். இந்த மானிட பிறவு நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரம் என்று சொல்ல வேண்டும். எல்லோருக்கும் அந்த வரம் கிட்டுவதில்லை. நமக்கு அந்த வரம் கிட்டியிருக்கிறது. அந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இன்று பிறக்கிறோம், நாளை இறந்து விடலாம். பிறப்பு என்பது எப்படி உறுதியாகிறதோ அதே மாதிரி இறப்பு என்பது கண்டிப்பாக நடக்கும். நமக்கு எது கிடைத்தாலும் கிடைக்கவில்லை என்றாலும் இறப்பு என்பது உறுதியாக இருக்கும். ஒரு நாள் நாம் இறந்து போவோம், அதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அந்த இறப்பு எப்பொழுது நடக்கப் போகிறது என்பதுதான் கேள்வி. ஆகவே வாழ்க்கை என்றால் என்ன என்று கேட்டதற்கு ஒருவர் சொல்லுவார், நீ பிறந்திருக்கிறாய், அம்மாவின் கருவிலிருந்து வெளியே வந்து எப்பொழுது கல்லறைக்குள் நுழைகிறாயோ அது வரைக்கும் இருப்பதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நீ வாழ கற்றுக்கொள். அது இன்று இருக்கலாம் அல்லது நாளை முடிந்து விடலாம். வாழ்க்கையே ஒரு, இந்த உலகமே ஒரு நாடகம் மேடை. நீ எல்லாம் நடிகர்கள், நாமெல்லாம் நடிகர்கள். எப்பொழுது நாம் நம் நடிப்பை முடித்து கொண்டு இந்த உலகத்தை விட்டு சென்று விடுவோம் என்பது யாருக்குமே தெரியாது. ஆகவே நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் வாழுங்கள். ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு சொந்தமானது, அதை மறந்து விடாதீர்கள் நண்பர்களே. எறும்பு பட்டாம்பூச்சியை பார்த்து எதுவும் கற்றுக்கொள்வதில்லை. பட்டாம்பூச்சியை பார்த்து நான் பட்டாம்பூச்சியைப் போல் நான் இருக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை. எறும்புக்கென்று ஒரு தன்மை இருக்கிறது. ஏனென்றால், இந்த ஒரு வாரத்தில் மழை பெய்கிறது என்று சொன்னால் அதற்கு எதிர்காலத்துக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதையெல்லாம் சுமந்து கொண்டு தாம் இருக்கும் இடத்தில் அதை அடுக்கி வைக்கும். அது எறும்பு. பட்டாம்பூச்சி என்பது பறந்து கொண்டிருக்கும். சின்னதாக இருப்பது, கூட்டுப்புழுவாக இருந்தது, அது உடைத்து எரிந்து அந்த பட்டாம்பூச்சி வட்டமிட்டு பறக்கும். அது பூக்களிலே தேன் எடுத்து புழைத்து கொண்டிருக்கும். அதற்கும் எறும்புக்கும் வேற வேற. ஆகவே எறும்பு பார்த்து பட்டாம்பூச்சியை பார்த்து புறப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, எறும்பு நான் பட்டாம்பூச்சியை போன்று பறக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டியதில்லை, நினைப்பதில்லை இயற்கையிலே. அதே மாதிரி நாய் சிங்கத்தை பார்த்து பொறாமைப்படுவதில்லை. சிங்கம் காட்டுக்குள்ளே ராஜா. நான் நாய், நானும் சிங்கம் போல் இருக்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைத்ததில்லை, பொறாமை கொண்டதில்லை. நாம் மட்டும் ஏன் பொறாமை கொள்கிறோம்? யானை கிளியை பார்த்து ஏக்கம் கொள்வதில்லை. யானை கிளியை பார்த்து நான் கிளியை போல் பறக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை. அதே மாதிரி கிளி நான் யானை போல் கம்பீரமாக காட்டுக்குள்ளே தெரிய வேண்டும், பிளிந்து கொண்டு பிழித்தெழுந்து எல்லாத்தையும் விரட்டிட்டு தெரியணும்னு அதை நினைப்பதில்லை. ஆகவே மனிதன் தான் அப்படி நினைக்கிறான், அடுத்தவர்களை ஆள வேண்டும், அடுத்தவர்கள் மாதிரி இருக்க வேண்டும் என்று. காகம் ஒருபோதும், காகம் குயில் இரண்டும் பறவைகள் தான். காகம் ஒருபோதும் நான் குயில் மாதிரி கூவிக்கொண்டு பாட்டு பாடிக்கொண்டு இருக்க வேண்டும் என்று. காகம் கரையும், குயில் பாட்டு பாடும். இவள் எறும் குயில் வந்து காகம் மாதிரி நான் கரைந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை. காகம் குயில் மாதிரி நான் பாட்டு பாடிக்கொண்டிருப்பேன் நினைப்பதில்லை. ஆகவே நாம் மட்டும் ஏன் ஒருவரை பார்த்து ஒருவரை பார்த்து நாம் கையிலே சூடு போட்டுக் கொள்கிறோம் நண்பர்களே? அதே மாதிரி பழங்கள், ஒவ்வொரு மரத்திலும் ஒவ்வொரு பழங்கள். வாழைப்பழம் என்பது நீட்டமாக இருக்கும். பலாப்பழம் என்பது ஒரு வாழைப்பழத்துக்கென்று ஒரு ருசி இருக்கிறது, பலாப்பழத்துக்கென்று ஒரு ருசி இருக்கிறது. இரண்டும் பழங்கள் என்றாலும் கூட அதிலும் வித்தியாசம் இருக்கிறது நண்பர்களே. அதனால் வாழைப்பழம் நாம் பலாப்பழம் போல் இருக்க வேண்டும், இல்லை பலாப்பழம் நாம் வாழைப்பழம் போல் இருக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாற்காலி கட்டில் இரண்டும் மரத்திலே செய்தாலும் கூட இரண்டுக்கும் வெவ்வேறு வேலைகள். நாற்காலி உட்காருவதற்கு, கட்டில் படிப்பதற்கு நாம் தயாரிக்கிறோம். ஆகவே எப்பொழுதும் நாற்காலி நான் கட்டில் மாதிரி இருக்க வேண்டும் என்றோ, இல்லை கட்டில் நான் நாற்காலி மாதிரி இருக்க வேண்டும் என்றோ நினைத்ததில்லை நண்பர்களே. ஆகவே நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண் உடல் வேறு, பெண் உடல் வேறு. ஆணுக்கென்று உடல் அமைப்பு வேறு, பெண்ணுக்கென்று உடல் அமைப்பு. ஆண்குடைய தேவைகள் இரண்டு மனிதர்களாக இருந்தாலும் கூட இரண்டுக்கும் தேவைகள் வேறு வேறு இருக்கிறது. ஒரு ஆண் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியுமா? குழந்தையை கொடுக்க முடியும், பெற்றெடுக்க முடியாது.
அதே மாதிரி ஒரு பெண் மட்டும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. ஆகவே ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது இருக்கிறது. நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. அதனாலே பொறாமை கொள்ளாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள். அடுத்தவர்களோடு உங்கள் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். நிறைய பேர் உங்களுக்கு வேறு தன்மை இருக்கிறது, அடுத்தவர்களுக்கு வேறு தன்மை இருக்கிறது. உடல் ரீதியாக நீங்கள் 20 கிலோ சுமக்க முடியும் என்றால் அடுத்தவனுக்கு 30 கிலோ சுமக்கிற மாதிரி உடல் அமைப்பை கொடுத்துருக்கார் இறைவன். அதே மாதிரி மூளையும் அப்படித்தான். அவருக்கு கொடுக்கப்பட்ட மூளை வேறு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மூளை வேறு, சிந்தனைகள் வேறு. அதனால் அவனைப்போல் நான் இருக்க வேண்டும், என்னைப்போல் அவன் இருக்க வேண்டும் என்று என்றைக்குமே நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரையும் நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். அடுத்தவர்களை பார்த்து பொறாமை கொள்ளாதீர்கள், புலம்பாதீர்கள். அதாவது தூக்கம் என்றால் உங்கள் தூக்கத்தை அவர் தூங்க முடியாது. உங்களுக்கு தூக்கம் வந்தால் உன்னுடைய வீட்டில் இருக்கிற மற்றொரு தூங்க முடியாது. தூக்கம் உங்களுக்கு வந்தால் நீங்கள் தான் தூங்க வேண்டும். இன்னொருத்தருக்கு பசிக்கும் போது நீங்கள் சாப்பிட முடியாது. நீங்கள் உங்களுக்கு பசித்தால் தான் நீங்கள் சாப்பிட முடியும். அதனாலே இப்படி இருக்கிற பொழுது அடுத்தவருடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியாது. தயவுசெய்து நண்பர்களே, இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.